ஹாட் ஏர் பலூன்ஸ் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ஊர்லேயே நிறைய இடத்துல இது இருக்குது. சில பேர் அதில் ட்ராவல் கூட பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ விண்வெளிக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி சூப்பரான பலூனை அமெரிக்காவில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவின் விண்வெளி சுற்றுலா நிறுவனமான ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் தான் இப்போ இந்த பலூன் மூலமாக விண்வெளிக்கு செல்லும் திட்டத்தின் சோதனை முயற்சியை வெற்றிகரமாக சாதிச்சு முடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா மாகாணத்திலிருந்து இந்த பறக்கும் ராட்சத பலூனை சோதனை முயற்சியாக விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. பூமியிலிருந்து புறப்பட்ட அந்த பலூனும் சுமார் 20 கிலோமீட்டர் தாண்டி விண்வெளிக்கே பறந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது விண்வெளியில் சுமார் 1,08,409 அடி உயரத்துக்கு மேலே பறந்து இந்த பலூன் பிரம்மாண்ட சாதனை படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட இந்த 6 மணி விண்வெளி பயணத்தையும் முடிச்சுட்டு வெற்றிகரமாக தென்னாப்பிரிக்கா பகுதியான மெக்சிகோவில் பத்திரமா தரையிறங்கியிருக்கு. இந்த பிரம்மாண்ட பலூன் மூலமாக தன்னோட சோதனை முயற்சியில் வெற்றிகரமாக விண்வெளிக்கு போயிட்டு வந்ததால் ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் நிறுவனம் இனிமேல் இந்த பலூன் மூலமாக மனிதர்களையும் விண்வெளிக்கு சுற்றுலா கொண்டு போகிற திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பலூனுக்கு நெப்டியூனும் பேரும் இருக்குது. இந்த பலூனில் 8 பேர் ட்ராவல் பண்ணலாமா? 8 பேரில் ஒருத்தர் பைலட்டாக இருப்பார். இந்த பலூன்லேயே பாரு, ரெஸ்ட் ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற மாதிரி தான் இதை தயாரிச்சிருக்காங்க. நாசா கெனடி ஸ்பேஸ்னு ஃப்ளோரிடாவில் இருக்கிற இடத்துலருந்து விண்வெளிக்கு 2 மணி நேரத்தில் ரீச் ஆகிடலாமா? அண்ட் விண்வெளியில் 2 மணி நேரத்தில் நம்முடைய பூமியை மற்ற கிரகங்கள், மூன், ஸ்டார்ஸ்னு நம்ம கண்ணாலேயே பலூன்லேருந்து பார்க்க முடியுமா? அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு 2 ஹவர்ஸ். ஸோ மொத்தமாக 6 ஹவர்ஸ்லேயே இந்த மொத்த ட்ராவலும் முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் பலூனு சம்மரில் வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கியும் விண்டரில் ஈஸ்ட் டைரக்ஷனில் நோக்கியும் போகுமாம். ஏன்னா காற்றோட திசை எந்த பக்கம் இருக்கோ அந்த திசையை நோக்கி தான் போகுமாம். இந்த ஸ்பேஸ் பலூனில் நிறைய பெரிய விண்டோஸ் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி எர்த்தோட ஸ்ட்ரக்சரை அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பார்க்கலாமா? வெறும் ஆஸ்ட்ரோனாட்ஸ் மட்டுமே ட்ராவல் பண்ண ஸ்பேஸுக்கு இப்போ மக்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய ஏமா. இதற்கான டிக்கெட் விற்பனையை அடுத்த வருஷம் தொடங்குவாங்களாம். ஒரு டிக்கெட்டோட விலை சுமார் $2,50,000 ஸ்பேஸ் பெர்ஸ்பெக்டிவ் நிறுவனத்தோட CEO தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பலூன் மூலமாக விண்வெளிக்கு சுற்றுலா போகும் இந்த புதிய திட்டம் வருகிற 2024 செயல்பாட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.